ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். ஒரு சிம்பிளான வெயிட் லாஸ் ரெசிபி, அதை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடணும், நானும் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபியில் பார்க்க போகிறது பச்சை பயிறு வச்சு ஒரு சூப்பரான மசாலா. சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். அதுக்கு ஒரு எம்டி கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு போன்ற மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மசாலா பிடிக்கலனா கடுகு உளுத்தம் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்த உடனே காரத்துக்கு 2-3 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சும்மா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்குறாப்புல எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே கலந்து விட்டுடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கைப்பிடி அளவு வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். இதையும் ஒரு 10 செகண்ட் போல சாட்டே பண்ணிக்கோங்க. நல்ல பழமான ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் போல வதக்கிக்கோங்க. இதை நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல விட்டுடுவேன். அப்பதான் குயிக்கா வந்து குக் ஆகும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். தனி மிளகாய்த்தூள் இல்லைனா உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. முன்னாடி கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்கிட்ட 1 கைப்பிடி அளவு இந்த மாதிரி பச்சை பயிறு போட்ட ஸ்ப்ரவுட்ஸ் இருந்தது, முளைக்கட்டின பயிறு. இது இன்றைக்குள்ளே யூஸ் பண்ணிடணும், அதனால் நான் அப்படியே வந்து ஸ்ப்ரவுட்ஸாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஸ்ப்ரவுட்ஸ் இல்லைன்னா நான் சொல்கிறது பச்சை பயிரை ஊற வச்சு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து நான் டைரெக்டாக அப்படியே தான் கழுவி ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் வேறு எந்த ஸ்ப்ரவுட்ஸாக இருந்தாலும் குக்கரில் கொஞ்சம் ஆவி காமிச்சு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பச்சை பயிறுன்றதுனால டக்குன்னு வெந்துடும். மற்ற ஸ்ப்ரவுட்ஸ் எதுவுமே வந்து இவ்வளோ சீக்கிரம் வேகாது, ஸோ அதுக்கான டைம் கொடுக்கணும். அதனால தான் குக்கரில் வச்சு எடுங்கன்னு சொல்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 1-1.5 கப் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். மீடியம் டு ஃபுல்ல வச்சு நான் அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் க்ளோஸ் பண்ணி விடுறேன். க்ளோஸ் பண்ணால் ஸ்ப்ரவுட் சீக்கிரம் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக இழுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நான் எடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஜென்ரஸாகவே நிறைய போடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ்லே இறக்கணுன்னா இறக்கிக்கலாம், இல்லைனா கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு தண்ணி இல்லாமல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் விட்டு இன்னும் கொஞ்சம் சுண்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பச்சை பயிறு மசாலா ரெடி. வெயிட் லாஸில் இருக்கவங்க இதை வந்து ஒரு 1 கப் அளவு எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு இட்லி இல்லை 1 தோசை 1 சப்பாத்தியோட பிளேட் பண்ணிக்கோங்க. பச்சை பயிரில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுவும் ஸ்ப்ரவுட்ஸாக சாப்பிடும்போது அது இன்னும் ரொம்ப ஹெல்தி. இதை வந்து வெயிட் லாஸ், டயபெட்டிக்ஸ்னு இந்த மாதிரி எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கவங்களுமே சாப்பிடலாம். என்னோட மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.